வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் நமது சந்தைகள் 4 நாட்களாக ஏற்று முகத்திலே ஒரு சிறிய டென்ட்னு சொல்லலாம், ஒரு நெகட்டிவாக முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நிஃப்டி வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்லைடு இறங்க ஆரம்பிச்சது த்ரூ அவுட் தி டேன்னு சொல்லலாம். மெயினாக வந்து இன்றைய தினம் இருக்கக்கூடிய யூஎஸ்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் அவுட்கம் அதுதான் முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறோம், எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதை வைத்து நிஃப்டி 71 புள்ளிகள் குறைந்து 18,074 எப்படி விடுந்திருக்கிறது. மெயினாக வந்து இந்த யூஎஸ் ஃபெட் அவுட்கமில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயம், இன்றைக்கி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினாலும் வரக்கூடிய நாட்களில் வந்து இதுவரையிலும் ஏற்றினாங்கல்ல ஒரு 300 பேசிஸ் பாயிண்ட்ஸில் ஏறியிருக்குன்னா வரக்கூடிய நாட்களில் ஒரு 100-150 பேசிஸ் பாயிண்ட்ஸில் தான் அடுத்த வருஷத்துக்குள்ள ஏற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மார்க்கெட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதனால் இது பார்த்தோன்னா திஸ் இஸ் பாசிட்டிவ் டு த மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இந்த விஷயங்கள் சரியாக கையாளப்பட்டால் மார்க்கெட் வந்து ஒரு பெட்டர் மூவ் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். மேலும் இன்றைய தினம் அட்வான்ஸ் 951, டிக்ளைன்ஸ் 1000. ஸோ மார்க்கெட்டுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது நெகட்டிவாக இருக்கிறது என்று சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் மீடியா மெட்டல் இது ரெண்டும் ஒரு பெட்டராக பண்ணியிருக்கு. தென் ஃபார்மா ஆல்சோ அப் செக்டாரில், ரியாலிட்டி, பிஎஸ்யூ பேங்க் அண்ட் ஆட்டோ ஸோ லீட் த பிக் லூசஸ் டுடே. ஸோ மெயினாக வந்து ஏரிய பங்குகள்னு பார்க்கும் பொழுது ஹிண்டால்கோ, சன்ஃபார்மா, ஐடிசி, டெக் மெகேந்திரா, ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ், டாக்டர் ரெட்டி, விப்ரோ, எஸ்பிஐ இவையெல்லாம் ஏரிய பங்குகளில் வந்து எடுத்துக்கொள்ள முடியும். மேலும் தங்கம் இன்றைய தினம் பார்த்தோம்னாக்கா 274 ரூபாய் அதிகரித்து 50,776, எகெயின் ரைசிங் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃபெட்டு அதுதான் அது. அதுபோல் சில்வர் பார்த்தோம்னாக்கா 324 ரூபாய் அதிகரித்து 59,170, குரூட் ஆயில் 1 ரூபாய் குறைந்து 7,314 மணியமாகி கொண்டிருக்கிறது. மெயினாக இன்றைய தினம் இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் பார்க்கும் பொழுது ஸோ ஆல்மோஸ்ட் நெக் டு நெக்காக இருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ ஆசிய பங்குச்சந்தை முழுவதும் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னாக்க ஒரு லேசாக ஏறி இருக்குன்னு சொல்லலாம். மெயினாக வந்து எல்லாமே வந்து இந்த ஃபெடரல் ரிசர்வனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் வித் ஃபியூச்சர் ரேட் டெசிஷன், இன்றைய தினம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஃபியூச்சர் ரேட் டெசிஷன் சொல்ல போகிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு குறிப்பிடதாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் சைனாவுடைய ஈக்விட்டி எல்லாமே ரீவவுண்ட் ஆகிருக்கு. மெயினாக வந்து என்னன்னாக்க த கண்ட்ரி வந்து ஸ்கேல் பேக் வித் ஜீரோ கோவிட் பாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அது வந்தால் ஸ்ட்ரிக்டாக அந்த பாலிசி வந்ததுன்னா சைனாவுடைய எக்கானமி பெட்டராக இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. அதுபோல் ஐரோப்பிய பங்கு சந்தைகளும் சரி, அமெரிக்க பங்கு சந்தைகளும் சரி, ஒரு லிட்டில் சேஞ்சாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. மெயினாக வந்து மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ் இன் யூரோப் பார்க்கும் பொழுது விழுந்திருக்கிறது, லோவஸ்ட் லெவலாக இருக்குது சின்ஸ் த கோவிட் லெவல், லாக்டவுனுக்கு பின்னாடி உள்ள லெவல் கிட்டத்தட்ட இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ மெயினாக எவ்ரிபடிஸ் ஐஎஸ் யூஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இன்றைய தினம் வரக்கூடிய விஷயத்திற்கு நான் முதலாகவே உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தையும் கொடுத்து விட்டேன். ஸோ அதை வைத்து தான் நாளைய தினம் நமது சந்தைகள் நம்ம கையாள முடியும். கமிங் டு த டெக்னிக்கல் பாயிண்ட், பிஃபோர் தன் பிளாக் டீல்னு பார்த்தோம்னாக்க வெஸ்ட் லைஃப் டெவலப்பர்ஸ், என்டிபிசி, கிரைண்டோல் நாட்டன் இந்த 3 கம்பெனிகளிலும் பிளாக் டீல் நடந்துள்ளது. ஸோ அதனால் வரக்கூடிய நாட்களில் அதில் வந்து மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். டெக்னிக்கலாக பார்த்தோம்னா நிஃப்டி வந்து ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் டாப் பேட்டர்ன் அப்படி இருக்குது. நேற்றைய தினம் பார்த்தோன்னா ஒரு தோஜி பேட்டர்னில் இருந்தது. ஸோ அதனால் மெயினாக பார்த்தோன்னா தி ரிவர்சல் ஆஃப் த ட்ரெண்ட், ஒரு டவுன் வரணும்னா அது வராமல் இருக்கணும், வரணும் இல்லை வராமல் இருக்கணும்னா ரெண்டு விஷயம், ஒன்று இன்றைக்கி வரக்கூடிய விஷயங்களில் ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் இருக்கணும், இந்த பாசிட்டிவ் அவுட்கம் இல்லைன்னா மார்க்கெட் இறங்கும். அதான் இன்டெசிஷன் நேற்றுக்கே சொன்னோம் இல்லையா, பாசிட்டிவ் டெசிஷனாக இருந்ததுன்னா மார்க்கெட் ஏறும், புரியுதுங்களா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்ன சப்போர்ட்டாக இருக்கக்கூடும், என்ன ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும் என்று பார்த்தோம்னா இந்த 18,022 மற்றும் 17,839 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். அதே சமயத்தில் அப் மூவ் பார்த்தோம்னா எகெயின் இந்த 18,179 மேலே போச்சுனாக்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் அந்த அப் மூவ் வந்து பெட்டராக இருக்கக்கூடும்.
ஸோ மார்க்கெட் வந்து நாளைய தினமும் ஒரு வாலட்டைல் மூவாக இருக்கக்கூடும், பட் பேஸ்ட் ஆன் த ரிப்போர்ட்ஸ் ட்ரிகர் இருக்கக்கூடும். மேலும் இந்தியாவிலே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எம்பிசி மீட்டிங்கும் இருக்குது, அதற்கு திறந்தபோல் டிசிஷன் தந்தாற்போல் பேங்க் நிஃப்டியில் ரியாக்ட் இருக்கக்கூடும். நாளைய தினமும் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கும். ஹாப்பி ட்ரேடிங்.